வடகிழக்கு பருவமழை வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் துவங்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். நாளை 3 மாவட்டங்களுக்கும் நாளை மறுநாள் 9 மாவட்டங்களுக்கும் மிக பலத்த மழைக்கான சிவப்பு எச்சரிக்கை. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறுகிறது. சென்னை உட்பட 3 மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கையால் தமிழ்நாடு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. துணை முதலமைச்சர் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. வரும் 18 தேதி வரை ஐடி நிறுவன ஊழியர்கள் வீட்டில் இருந்தே பணிபுரிய முதலமைச்சர் அறிவுறுத்தல். ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சென்னை, தாம்பரம், ஆவடி மண்டல அலுவலகங்களில் 9000 கிலோ பால் பவுடர் இருப்பு வைப்பு. கனமழையை முன்னிட்டு பள்ளிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசு உத்தரவு. மின் இணைப்புகள், வடிகால்கள், திறந்தவெளி கால்வாய்களை முறையாக பராமரிக்க அறிவுறுத்தல். வேளச்சேரி மேம்பாலத்தில் கார்களை பாதுகாப்பாக நிறுத்தும் உரிமையாளர்கள் அதி கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து முன்னேற்பாடு. உணவு, அத்தியாவசியப் பொருட்கள் கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை. நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு தகவல். நாதாக்க ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய கரூர் நீதிமன்றம் உத்தரவு. குறிப்பிட்ட பட்டியல் சாதி குறித்து அவதூறாக பேசிய புகாரில் நடவடிக்கை. புதுக்கோட்டையில் சிக்கன் ரோல் சாப்பிட்ட சிறுவன் உட்பட 5 பேருக்கு உடல் நலம் பாதிப்பு. ஷவார்மா கடைக்கு சீல் வைத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கருணை இல்லம், அன்னதான கூடம், சரவண பொய்கை உள்ளிட்ட புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். பத்து, 11, 12 வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை வெளியீடு. 10 வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 28 தேதி தொடங்கி ஏப்ரல் 15 தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. மார்ச் 3 தேதி தொடங்கி மார்ச் 25 தேதி வரை நடைபெறுகிறது 12 வகுப்பு பொதுத் தேர்வு. மே 9 தேதி 12 வகுப்பு தேர்வு முடிவு வெளியாகிறது. சாம்சங் தொழிலாளர் சங்கத்தை பதிவு செய்ய கோரிய வழக்கை உடனடியாக விசாரணைக்கு எடுக்க முறையீடு. நாளை மறுநாள் விசாரிப்பதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆர் என் மஞ்சுளா அறிவிப்பு. ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம் கேட்டு சாம்சங் ஊழியர்கள் 29 நாளாக வேலை நிறுத்த போராட்டம். போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்து ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை. மும்பைக்குள் நுழையும் அனைத்து இலகுரக வாகனங்களுக்கும் சுங்க கட்டணம் ரத்து. அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு மராட்டிய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.